Hi friends, today's topic. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மியான manufacturing company கூட ஜாப் வேகன்சி பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், current location, சோ ஜாப் என்ன salary இப்ப போயிட்டு இருக்கு plus description என்னன்னா அப்படி சொல்லிட்டு ஒரு full detail தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட friends and family members இந்த ஜாப் ரிலேட்டடா ஏதாவது சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்கை தாராளமா ஷேர் பண்ணுங்க. சோ கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதையும் தாண்டி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா சிங்கர் ஏர்லைன்ஸ் ஸ்பேசஸ் அப்படினு கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கும். ஓகே, இந்த ஜாப் ரிலேட்டடாக பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா ஜாப் வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங் தான். நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் வீடியோட ஸ்டார்டிங்லேயே தெரிவிச்சுக்கேன். ஓகே, இந்த கம்பெனி நேம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். Collins Aerospace Manufacturing Company அப்படின்றது இந்த கம்பெனி நேம். ஸோ இங்கே கரண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஜாப்க்கான ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனியர் அசோசியேட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக ஜாப் ஓப்பனிங் போயிட்டுருக்கு. ஸோ சீனியர் அப்படி இருக்கிறதால நீங்கள் பயந்துட தேவையில்லை. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் வந்து பார்க்குறதா எதிர்பார்க்குறாங்க. ஸோ அடுத்தது அதையும் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் BE/BTech இன் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் எனி போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பற்றியும் டீட்டெயிலாக விளையாட இன்னும் கீழே நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. மினிமம் 1 year to maximum 2 years இருந்தாவே போதும் இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து நீங்கள் சூட்டபிள் பர்சன் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஜாப் லொக்கேஷன் இப்போ கரெக்டாக எங்கே போயிட்டுருக்குன்னா பெங்களூரில் தான் இந்த ஜாப்க்கான லொக்கேஷன் இப்போ போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது என்னென்ன கிராஜுவேட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற விஷயம் தான். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா BE எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ராசஸ் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஒரு ஜாப் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இன்க்ளூட் டிப்ளமோ பர்சனாக நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளான பர்சன் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மினிமம் 1 year to maximum 2 years ஆஃப் relevant experience in a manufacturing industry அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த துறையில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நாலேஜ் இருந்தாவே போதுமானதான் இந்த ஒரு ஜாபுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலான்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயம் எல்லாமே உங்களோட ப்ரொஃபைலில் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே இந்த ஒரு ஜாப் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சர்ச் பண்ணியிருந்தாலும் தாராளமாக இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வகையில் அவங்களுக்கும் கிளிக்காக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கரெண்டாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்க்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து இந்த ஜாப்க்கான ரூல்ஸ் என்னென்ன அப்படின்ற விஷயத்தை டீட்டெயிலாக தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜாபுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை தவிர நீங்கள் வேறு ஏதாச்சும் எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டாலும் தாராளமாக எங்கிட்ட கேட்கலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னுடைய இன்ஸ்டாகிராம் நேம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து கூட நீங்கள் பின் பண்ணி என்கிட்ட கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச பதில் இல்லை எனக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது ஜாப் வேகன்சி பற்றி கூட உங்களுக்கு தாராளமாக நான் வந்து ஹெல்ப் பண்ண வில்லிங்காக இருக்கேன்ற விஷயத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நல்ல கண்டென்ட்டோட அடுத்த ஒரு ஜாப் வேகன்சி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.